ஜேவிபி தொலைக்காட்சிக்கு பல நல்ல செய்திகளையும் ஜோதிடம் ஜோதிட சாஸ்திர விஷயங்களையும் நாங்கள் அள்ளி கொடுத்துட்டோம். இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக வழங்கிட்டு வந்திருக்கு என்பது நேயர்களுடைய ரெஸ்பான்ஸ்லேருந்து எங்களுக்கு தெரிய வந்தது. இதனுடைய நிறுவனர் ராஜேஷ் கண்ணா அவர்கள். அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஈடுபாடும் அன்பும் நெருக்கமும் அறிவும் ஞானமும் பெற்றவர். ஆசிரியர் தொழில் கொண்ட பின்னணியில் பிறந்தவருக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை ஜோதிடம் சொல்லி சம்பாதிக்கணுங்கிற ஆசையை விட அழகான ஜோதிடராக, முழுமையான ஜோதிடராக, மக்கள் விரும்பும் ஜோதிடராக, இதில் நல்ல தொண்டு புரியணும்னு சொல்லி ஒரு அதீதமான ஆசை ஏற்பட்டிருக்கு. இந்த ஆசைகள்லாம் எப்படி ஏற்படுறதுன்னு சொன்னால், எத்தனையோ சாரணி வித்யா புத்தி கர்மானுசாரணிங்கிறது எல்லாரும் முயற்சி பண்ணுறோம். நம்ம முயற்சியினால தான் நமக்கு எல்லா பலித்தமும் கிடைக்கிறது. கல்வி கிடைக்கிறது, அறிவு கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, விளையாட்டுத் துறையில் நிபுணத்துவம் கிடைக்கிறது, நல்ல ஓவியராகும். இப்படிப்பட்ட திறமையெல்லாம் வளர்கிறதுக்கு காரணம் எத்தனம்னு சொல்லக்கூடிய முயற்சின்ற ஒரு காரணம் இருக்குது. நண்பர் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு இந்த எத்தனம்ன்றதுல நிறைய இருக்குது, நிறைய முயற்சிகள் இருக்குது. புத்தி கர்மானுசாரணின்னு சொல்லுவாங்க, இவெல்லாம் அவதார புருஷான்னு இருக்குது. புத்தி கர்மானுசாரணின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய கர்மான்னு ஒன்று இருக்குது. கடவுள் ஒவ்வொருத்தரையும் படைக்கும் போது அவர் சில குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் அவர்களை படைக்கிறாங்க. அது நமக்கே தெரியாது. நம்மளாம் ஒரு கருவிகள் தான். அந்த கருவிகளாக இருக்கக்கூடிய நாம கடவுள் படைக்கப்பட்ட காரணத்துக்கு உகந்தவர்களாக, ஏற்றவர்களாக, அதுக்கு பயிற்சி பெற்றவர்களாக நம்மை நாலாவட்டத்தில் நம்ம வளர்ச்சிக்கணும். அதுதான் வந்து எத்தனைன்னு சாரணி, புத்து கர்மானு சாரணின்னு இந்த ஜேவிபி தொலைக்காட்சியில் இதை நிறுவி, இதை ரொம்ப திறமையாகவும் ரொம்ப பயனுள்ளதாக நடத்தி வரும் நண்பர் ராஜேஷ் கண்ணா அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான, அறிவுபூர்வமான, விஷயார்த்தமான விஷயங்களை இந்த தொலைக்காட்சியில் கொடுத்துட்டு வர்றார். அவருடன் ரொம்ப நெருக்கமான தொடர்பும், அவருடைய அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவனுமான நான் ஜோதிடர் காடியூர் நாராயணன், இவருடைய நல்ல எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான இந்த தொண்டுகள் இந்த ஜோதிட சாஸ்திரம் உலகத்துக்கு என்னை ரொம்ப கவர்ந்தது. அதனால தான் அவருக்கு வந்து மேலும் அவர் வளரணும்னு ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை நான் வந்து இதில் கலந்துட்டு உங்களுக்கு சில செய்திகளை சொல்லியிருக்கேன். ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எட்டாம் இடத்துல உட்காந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகள்லாம் கொடுத்துருக்காரு. சப்தமத்தில் இருந்துச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தீங்க, ஆனால் எட்டாம் இடம் வந்து அப்படி சௌரியமான இடம் இல்லை. அதுவும் இல்லாமல் சந்திரன் நீச்சனமான ஒரு கிரகம் அது, அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. குருவுக்கும் சந்திரனுக்கும் வலு நல்லா இருந்தால் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது பலவீனமான சந்திரனோட சேர்ந்திருக்கிறதுன்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் இருக்காரு. அந்த குரு உங்கள் ராசி பிரகாரத்துக்கு பாக்கிய வரியாதிபதினு சொல்லுவோம். பாக்கியத்துக்கும் ஒன்பதாம் இடம், ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் வந்து எட்டாம் இடத்துல உட்காந்து உடம்புல பாதிப்பு, மனசில் கிளேஷம், வீட்லேயே சண்டை கூச்சல், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்கீங்க. இந்த குரு பயிற்சி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அஷ்டமத்திலேருந்து மாற்றி உங்களுக்கு அழகான நிலைப்பாடாக பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கார். ஐந்தொம்போது பத்து கூடையோர் பாபர் சுமரானாரும் மெஞ்சும் நற்புணும் பிரமாணம் சொல்லியிருக்கு. அவர் ஒன்பதாம் இடம், அது மட்டுமா, அவரோட சொந்த வீடுங்கிறது அதில் வந்து உட்காந்துருக்காரு. அதனால் ஜமாய்க்கப்படுறாரு, நிறைய ஐஸ்வர்யம் தள்ளி கொடுக்குறாரு, வாழ்க்கையில் இன்பங்கள் கூடுதலாக கூடும், மன மகிழ்ச்சி இருக்கும், எடுத்த காரியமெல்லாம் வெற்றி, கொஞ்சமாக செஞ்சால் கூட உங்களுக்கு நிறைவாக பலனை கொண்டு கொட்ட போகிறாரு. குடும்பத்தில் நிலுவையில் இருந்த திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் அழகாக பேசி முடித்து உங்களை மகிழ்ச்சி கொள்ள செய்யப்படுறாரு. ரொம்ப ஏற்புடைய இயல்பான இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலத்தில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும், புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை குறிக்கிறதுக்கும்
ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் பெற்று தரத்துக்கான அற்புதமான வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த குரு பேச்சு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிற வண்ணம் மஞ்சளுக்கு உங்கள் அதிர்ஷ்ட இலக்கம் நான்கு.